கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் இஸ்ரேவில் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் சாபத்தீட்டை எடுத்து கொண்டார்கள் அதன் மூலமாய் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று கற்றுடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் யோனாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு தேவன் யோனாவை நினைவேக்கு போய் என்று சொன்னார் ஆனால் யோனா கீழ்ப்படியாமல் தர்சிசுக்கு கப்பல் ஏறினான் அப்படி அவன் கப்பல் ஏறி சென்ற அங்கே அவர்களுக்கு எதிராக காற்று பலமாய் காணப்பட்டது ஒருவேளை தங்களிடத்திலே காணப்பட்ட எல்லா தளபாடங்களையும் அவர்கள் கடலிலே எரிந்து போட்டார்கள் கப்பலுக்கு சேதம் உண்டாகும்படியாய் காற்று பலமாய் வீசினது அந்நாட்களில் காணப்பட்ட முறமையின்படியே ஒருவேளை சீட்டு போட்டார்கள் அது யோனாவின் பெயருக்கு விழுந்தது யோனாவை தூக்கி கடலிலே போட்டார்கள் ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அவனை நினைவையின் கரையில் கொண்டு வந்து அந்த மீன் கக்கும்படியாய் உதவி செய்தார் அவன் அங்கே பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே யோனா என்ற ஒரு மனிதன் நிமித்தமாய் அந்த கப்பலிலே சென்ற எல்லா ஜனங்களுடைய இருதயமும் கரைந்து தண்ணீராய் போயிற்று என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கப்பல் மாலுமி சொல்லுகிறார் அவரவர் தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுகிறார் ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை ஆனாலும் காற்று அமரவில்லை ஆனால் இந்த நினைவு பட்டணத்துக்கு போ என்று சொன்ன நாம் திசை மாறி சென்றபடியினாலே அவனை தூக்கி கடலிலே போட்டார்கள் அங்கே காற்று அமர்ந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மற்ற ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போகும்படியான செயல்பாடுகள் கற்புடி விசுவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ஒருவேளை நான் சாபத்தீட்டானவைகளை எடுத்து கொண்டிருக்கிறேனாம் அல்லது கத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் திசை மாறி ஒரு நபராக காணப்படுகிறேனாம் சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கத்துடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் கத்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்து கொள்வோம் கத்துடைய கிருபை நம்மை பலமாய் ஆண்டு கொள்ளட்டும் இந்த உலக வாழ்க்கையிலே அநேகருடைய இருதயம் திடப்படுகிற ஸ்திறப்படுகிற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் கத்தனம்மை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் மற்ற இருதயம் கரைந்து போகும்படியான செயல்பாடுகள் அற்றவர்களாக உடைய விசுவாசிகள் காணப்பட உண்மையை பிரியப்படுத்துகிற நபர்களாக உண்மையிலேயே நிலைத்திருக்கிற நபர்களாக அநேகருக்கு ஆதரவு ஒரு நபர்களாக காணப்பட கிருபை தாரம் அதற்காக எங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உண்மை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் பலமாய் காணப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்